அனைவருக்கும் வணக்கம். மயிலன் சின்னப்பன் அவர்கள் எழுதிய ஏதென் காட்டின் துர்க்கந்தம் என்ற சிறுகதையை பற்றி என்னுடைய வாசிப்பு அனுபவம். சமீபத்தில் கனலில வெளிவந்த இந்த சிறுகதை அவர் எழுதிய பல சிறந்த கதைகளில் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு மதுபான விடுதியில் எதிர்ச்சியாக சந்திக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற டயலாக்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், அந்த பெண் சமீபத்தில் தன்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு சொல்யூஷன் கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸ், அந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு முற்போக்குவாதிகள் லிபரலிசம், அதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக இந்த கதை வந்து எல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்ருக்கோ அதை வந்து தெளிவாக சொல்லுது. இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்ல, அண்டு ஃபைனலாக என்ன இந்த கதை, நீ உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எந்த மாதிரி ஆரம்பிச்சு எப்படி முடியுது அதை பற்றி தான். அண்டு மோரோவர் இதை பற்றி ரொம்ப சொன்னேன்னா உங்களுக்கு இந்த வாசிப்படுவோம் இதை வந்து நான் தடுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால இதோடு நிறுத்திக்கிறேன். அண்டு இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஒரு அந்த பப்ல சர்வ் பண்ணுற அந்த சூப்பர்வைசர் அண்டு ஒன்று ரெண்டு கேரக்டர், அதர் தென் தட் அந்த பெண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தெரியுமே தவிர ஆக்சுவலாக அவன் யார் என்ன அவனுடைய ரியல் ஃபேஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த பெண் மூலமாக தான் நமக்கு வந்து தெரியுது. எல்லா ஒரு நட்பும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மையப்புள்ளி வேணுன்ற மாதிரி இவங்க மீட் பண்ணி இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரிங்க்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சிங் அந்த ஐட்டம் வந்து ஒன்றா இருக்குது. அது மூலமாக தான் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து நல்லா வந்து அது கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா படத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்க வந்து இனிஷியலி அவங்களுக்குள்ள பிடிக்காமல் இருந்தால் கூட ஒரு இடத்துல அவங்க வந்து பார்ல மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே பிஸ்கின்னு சொல்லும்போது தான் அவங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மானோட மியூசிக் சொல்லலாம், ஆர் சுஜாதாவோட ரைட்டிங் அண்டு பல விஷயம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும், அதுலேருந்து டெவலப் ஆகிற விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ இதே இடத்துல அப்படி ஒரு பேச்சு ஆரம்பிக்குது. அப்போது வந்து அவர் கேஷுவலாக வந்து கேட்குறா, அப்போது வந்து நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், அப்போது வந்து இவர் வந்து எல்லாரும் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மக்களுடைய மனநிலையே இவங்களோட கான்வர்சேஷன் மூலமாகவே நல்லா கொண்டு போகிறாரு. அதாவது எல்லாத்துக்கும் காரணம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து குடிக்கிறான்னா எது சந்தோஷமாக இருக்கணும், இல்லாட்டி துக்கமாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி ரீசன் இல்லைன்னாலும் இவங்க பதட்டமாகிடுறாங்க. ஒரு குடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த ஒரு குடிப்பதே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர அது ஒரு சந்தோஷத்துக்காக நான் குடிக்க போகிறேன் அப்படின்றது வந்து அர்த்தமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு பேசி அந்த பெண்ணை வந்து தன்னை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பெண்ணை வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது அவளை வந்து தன்னுடைய பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய டார்கெட் இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை வந்து உங்களை வீட்டை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேணும் தங்கி நாளைக்கு நீங்கள் வந்து போகலான்ற அளவு வரைக்கும் அவள் வந்து பேச்சு வந்து ஒரு ஒரு நாகரிகமாக அட் த சேம் டைம் அவங்களோட பர்பஸோடையும் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ வருத்தத்தினால் நீங்கள் வந்து குடிக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுவே கடைசி முறையாக நீங்கள் வந்து துக்கத்துக்காக ஒரு துக்கத்தினால குடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவாக வந்து சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த பெண்ணை பற்றி ஏதாவது வேணும்னு விஷயத்த கேட்கும் போது அந்த பெண் வந்து பதில் சொல்லாமல் வேறு டாபிக் போகும்போது அதை பற்றி அவன் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை, அது நாகரீகமாக ஒதுக்கிடுறாப்புல. அப்போ வேறு யாருக்கும் நடந்த ஒரு தனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை வேறு யாருக்கும் நடந்த இன்சிடெண்ட் மாதிரியே அந்த பெண் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கேட்குறாப்புல. அப்போது வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அவன் வந்து சொல்கிறான், இப்போ இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் மூலமாக தான் நிறைய பேர் பழகிறாங்க, தி ஃபெல் இன் டு ரிலேஷன்ஷிப் லிவின் என்ன எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் போகிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதியாக எல்லாத்துக்கும் வந்து அந்த இப்போது இருக்கிற அந்த சமுதாய சட்டத்திட்டங்கள்லாம் உடச்சி தன்னை வந்து ஒரு ரியல் ஹீரோவாக ஒரு ஒரு நாயகனா நாயகியாக வந்து காட்டக்கூடிய பிம்பத்தை பார்த்து நிறைய பேர் பார்த்து ஏமாந்துடுறாங்க.
இப்போது அந்த பிம்பத்தை வந்து பார்த்துட்டு அவங்க அதனால் நம்பி அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் ஆயிருந்தாங்கன்னா அதை மட்டுமே அவங்களுடைய போஸ்ட்ஸு பதிய கமெண்ட்ஸை மட்டுமே பார்த்து அவங்க வந்து பிடிச்சு போயிருந்ததுன்னா அது தவிர பைத்தியகாரத்தனம் எதுவுமே இல்லைன்னு அவன் வந்து சொல்லி அந்த பெண்ணோட ஈகோவை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு வந்து அழுது வெளியில் வரணுன்றதுக்காக அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு சமயம் வந்து இவங்க அங்கேயே ஸ்மோக் பண்ண போகலான்னு போகும்போது அங்கே ஏற்கனவே ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு, இவங்களை பற்றி பெருசாக வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காருன்றது போது ஒரு சிம்பாலிக்கே அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, பெண்கள் இங்கே நம்ம ஊரில் இன்னும் ஸ்மோக் பண்ணோன்னா அது வந்து ஒரு அதிர்ச்சியாக ஒரு புதுசாக தான் பார்க்குறாங்க. ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கூட கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன் நாங்கள், ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ணுறது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்புன்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நானும் நிறைய இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பர்சனலாக நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போது நடக்கும்போது அவ வந்து சொல்கிறாங்க, அது இது வந்து இந்த ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவ வந்து அவ ஒப்பீனியன் கேட்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து அந்த பெண் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பண்ணது வந்து ரொம்பவே தப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் தான் நான் வந்து சொல்லுவேன், இதை மட்டும் நம்பி போனது. ஸோ அப்போது அவன் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான்னும் போது அந்த இந்த பெண் வந்து என்ன சொல்கிறேன், நமக்குள்ளே எதுக்கு வந்து பேர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை, நம்ம கேஷுவலாகவே பேசுவோம் அப்படின்னும் போது அந்த பொண்ணும் தீர்மானமாக இருக்கிறா. தன்னுடைய டீட்டெயில்ஸ் ரொம்ப நம்ம வந்து அவங்களை வந்து சொல்லி இது வந்து வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது பற்றிய ஐடியாவும் இல்லை. வேணும்னா நம்ம வந்து யார்ட்டையாவது பேசணும், தனக்கு நடந்த விஷயத்தை வந்து யார்ட்டையாவது சொன்னால் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும்னு தான் அந்த பேச்சு வந்து போகுது. இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நதி அமைதியாக போயிட்டு இருக்கும்போது சில இடத்துல வந்து விழுந்து அது வந்து தன்னை திருப்பியும் வந்து ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சத்தம் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஓசை வந்து இந்த கதையில் படிக்கும் போது கேஷுவலாக கிராஜுவலாக போயிட்டுருக்க இடத்துல சில சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான சில விஷயத்தெல்லாம் வந்து கதாசிரியர் வந்து தெரியப்படுத்துகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கு படத்தில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா, காதலுக்கு வந்து காரணம் சொல்ல முடியாது, காரணம் இருந்தால் காதலே காதல்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி. குடிக்கிறதுக்கு காரணம்னு எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக தேடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு தனிமையாக வந்து குடிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம், தனிமையாக இருக்கும் போது நாம் நம்மளே வந்து சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும். தனிமை வந்து எப்பயுமே ஒரு வரம் தான், அதுவும் எஸ்பெஷலி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நம்மளை பற்றி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி சில அந்த சமுதாய அறத்திட்டங்கள் அற விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடச்சி நம்மளே நம்மளை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அந்த அவன் உண்மையாக சொல்கிறானே இல்லையோ, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை வந்து ரொம்ப நல்லா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் தண்ணியை சுய பகடி வந்து பண்ணுவார் இந்த கதையில். தான் எழுதிய நாவலை பற்றி ஒரு ஜாலியாக வந்து அவர் வந்து ஒரு ஒரு தமாஷா வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கே வி ஆனந்த் படத்துலலாம் அவர் தன்னையே வந்து கிண்டலாக தன்னுடைய ப்ரீவியஸ் மூவிஸை பற்றிலாம் வந்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு எழுத்தாளர் வந்து எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு படத்தை இயக்குனவராக இயக்குறா இருக்கட்டும், தன் படத்தை பார்க்குறவங்க தன் புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு அலுப்பு ஏற்படும், அதர்வைஸ் ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கான்சன்ட்ரேஷன் தப்புன்றதை யூகிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்ப் ஒரு பொடி வச்சு அந்த கதையை மேலும் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது நிஜமாகவே வந்து இட்ஸ் அ டேலண்டட் திங், அது ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லலாம். அது இந்த விஷயத்தில் நிறைய கதையில் அவர் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப பிடிக்கும் அது. அண்டு மோரோவர் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து ஏன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அவர் கைண்ட் ஆஃப் ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவர் ஸ்டில் ஒரு லவ்வர்ஸாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க இன்னொரு துணையோட இன்னொருத்தரோட அவங்களுக்குள்ள வந்து இஃப் தே ஹாவ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா யாராலையும் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது. எஸ்பெஷலி தமிழ் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிருக்கு, வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து கம்மி தவிர பட் அங்கேயே இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பார்வையில் தான் வந்து சொல்கிறப்பல அந்த பையன் வந்து நான் உண்மையாக நான் வந்து நடந்ததை வந்து விஷயத்தை வந்து சொன்னேன், அவள் வந்து அவனால் வந்து ஏற்றுக்க முடியல, நான் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து நான் சொன்னேன்னா உனக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் வந்தால் கூட தட்ஸ் ஓகே ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் அ பயாலஜிக்கல் நீட், ஒரு காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி தான், இது வந்து ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது தான். ஆனால் எங்களுக்குலாம் அப்போ தான் டிபேட் ஆரம்பிச்சு அது வேறு மாதிரி போயிடுச்சு,
அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து கரெக்டாக இந்த பையன் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவன் வந்து சொல்கிறான், உன் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உன்னை வந்து ரொம்பவே கொச்சையாகவே வந்து பேசியிருப்பானேன்னும் போது தான் அவளுக்கு வந்து அவளால் வந்து தன்னுடைய அழுகையை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையனோட பாய் ஃப்ரெண்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வேறு மாதிரி இருக்கும். இந்த பெண் நடந்துக்கிட்டது வந்து உண்மை இவளாக தான் சொல்லி தான் அவனுக்கு தெரியுமா, இல்லை அவன் மூலமாக தான் அவன் கண்டுபிடிச்சி ஏதோ கேட்க போய் அப்போது பிரச்சனையாச்சா அப்படின்றதுலாம் வந்து அப்போது தெரியறது தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அந்த கதையில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, இவள் தான் வந்து நானாக தான் நான் வந்து சொன்னேன் அப்படிலாம் சொல்லி கூட அவர் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டான் அப்படின்ற பாயிண்டில் மட்டும்தான் அவர் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அண்டு அவளுடைய இதை மட்டும் கேட்டு ப்ளஸ் இந்த அவன் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருந்தாலும் இவன் வந்து அவளுக்கு வந்து சமாதானமாக அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே தான் அவன் வந்து சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுடைய டார்கெட் வந்து இந்த பெண்ணை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவளை வந்து தன்னுடைய வலையில் விழ வைக்கணும், ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் எப்படி அதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் அந்த சுச்சுவேஷனை வந்து கொண்டு போகிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்கிறான், அண்ட் ஏஞ்சல் ஹி நெவர் டிசர்வ்ஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது அவளுடைய மனசில் அழுத்தமாக பதினொன்றதுக்காகவே அவன் வந்து சொல்லும்போது தான் அவன் வந்து தான் நிஜமாக வேல்யூடு அப்படின்னு அவள் வந்து நினைக்கிறான். அதை மீறி வந்து அவளை வந்து திருப்பியும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு போகும்போது தான் அவள் வந்து நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஐ கேன் ஹெல்ப் மை செல்ஃப், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய ஈகோவும் வந்து ஹர்ட் ஆகிடுது. ரொம்ப நேரமாக வரதில்லை, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறன்றது தான் கதையின் முடிவு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, என்னென்னா ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மனநிலையை அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்றது கதையோட ஆரம்பத்திலே அழகாக வந்து சொல்கிறாரு. அந்த டேபிளில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரும், கரிசனத்துடன் உண்ணப்பட்ட கறித்துண்டுகள் அவள் மேஜையில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த மற்ற இந்த பீனட்ஸ் அந்த தேவை அந்த சாலட் ஐட்டம்ஸ் மற்ற இதெல்லாம் அந்த சைட் டிஷ் இருக்கிறதுலாம் வந்து எதுவும் தீண்டப்படாமல் இருக்கும்போது ஒரு மதுபானம் விடுதி ஒரு மதுபான டேபிளில் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக ஒரு டிசிப்ளின்டாக இருக்குமா அப்படின்றதே ஆச்சரியம் அப்படின்ட்டு எழுதியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்மாஸ்பியரை அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அவங்க ஆட்டிடியூட வந்து ஒரு ஈஸியாக வந்து வாசகர்கிட்ட வந்து கடத்திட்டுறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே முக்கியமாக சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் பொசசிவ்னஸ்ன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கம்பு சுற்றுவாங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது நிஜமாவே ஒருத்தன் வந்து காதலிச்சிருக்கான் அப்படின்னும் போது அந்த அந்த வந்து காதலுக்காக வந்து அவன் வந்து விட்டு கொடுக்கறதும் அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து காதல்ன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பொசசிவ்னஸ்ன்னு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு அவங்களை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவும் பண்ணிடுறாங்கன்னு இந்த பையன் சொல்கிறது வந்து உண்மை. அதாவது ஒரு பறவையை வந்து நம்ம வந்து கையில் வச்சுருக்கும் போது அதை வந்து ஃப்ரீடமாக கேஷாக நல்லா இருக்கும், அதை வந்து ரொம்ப நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ட்டு நம்ம வந்து அழுத்துறோம்னா உயிர் போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நம்ம மக்களின் மனநிலை அவங்க எப்படி லவ்ன்றதுக்கும் பொசசிவ்னஸ்க்கும் விஷயம் வித்தியாசம் தெரியாமல் எப்படி அவங்க ஒரு கன்ஃபியூஷன் இதில் இருக்கிறாங்கன்றதை வந்து இது வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த கதைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய கலைப்படைப்பை வந்து வெளியில் கொண்டு வரும்போது அது வந்து மக்களிடையே அது ஒரு யார் வாசிக்கிறாங்களோ யார் அந்த படத்தை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகளை உருவாக்கணும், இந்த நிறைய ஒரு நாலேஜ் கேதரிங் பண்ணணும், அதை பற்றி டிஸ்கஷன் உண்டாக்கணும். அதுவும் இல்லாமல் அதை பற்றின சில விவரங்கள் இதெல்லாம் வந்து நாம் வந்து அதை பற்றி தேடுதல் இருந்தால் தான் நமக்கு வந்து நாலேஜு நம்ம வந்து கெயின் ஆகும், அந்த கதையோட வெற்றியும் அதுதான். இவர் மைலன் வந்து தன்னுடைய பல கதையில் வந்து எஸ்பெஷலி மருத்துவம் சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் எழுதும் போது நிறைய விஷயத்த வந்து கூகுள் தேடி அறிஞ்சிக்கிட்ட விஷயம்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த கதையை பற்றி மற்ற நண்பர்கள்ட்டையும் மற்றவர்கள்லாம் பேசும்போது பல டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு, நிறைய கான்வர்சேஷன்லாம் டெவலப் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் அந்த மாதிரி பேஸில் வந்து பார்க்கும்போது இந்த கதையும் குறிப்பிட தகுந்த மாதிரி முக்கியமான ஒரு சிறுகதைன்னு தான் சொல்லணும். இந்த கதையில் இன்னொரு முக்கிய ஃபேக்டர் இருக்குது, அதை நீங்கள் வந்து படிக்கும்போது அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய உணர்வுகள் என்னென்னுட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா தட் வில் பி குட். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன்.
அண்ட் அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து இன்னொரு அண்டர்லைன் வச்சுருக்காருன்ட்டு அதை வந்து கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அப்போ நான் வந்து க்ளோஸ் சொல்கிறேன், அதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்து அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இஃப் யூ கனெக்ட் த டாட்ஸ் இட் வில் பி குட். ஏன்னா இப்போவே நான் வந்து சொல்லிட்டேன்னா அதோடய சுவாரஸ்யம் வந்து போயிடும். இந்த வாய்ப்பு அளித்த மயிலன் சின்னப்பன் அவர் எழுதின கதை மூலமாக தான் எனக்கு வந்து இது பேசணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அண்டு கணலியிலையும் இதை பற்றி வந்து இந்த சிறுகதையை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாய்ப்பளித்த இதுக்கு காரணமாக இருந்த மயிலன் சின்னப்பன் அவர்களுக்கும் மற்றும் கணலி இதழ் ஏற்பாட்டாளர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படிச்சுட்டு நீ உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக பதிவு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.